இதெல்லாம் ஒவ்வொரு பீட்டாக நான் காமிக்கிறேன். ஒன்றில் கூட ஸ்ட்ரக்சர் கிழிஞ்சிருக்காது, நீட்டாக ஒரு ஏழு பொருள் அதுக்கு தேவையான அப்படியே செட்டு 350 கொடுத்துட்டு இருக்கோம். இது 1 மந்தில் நீங்கள் மீன் டெத் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம், 1 ரூபாய் காசு இல்லாமல். ரொம்ப பெரிய ஷார்க்கே வெறும் 20 ரூபாய்க்கு தராங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுலு, ஸ்டோனு, பிளான்ட்டு, டாப்பு, ஸ்டாண்டு ப்ளஸ் 10. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இன்றைக்கி இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனிதனோ வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தையில் ஃபிஷ் விற்கிற விக்கி அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவர் பீட்டா ஃபிஷ் வந்து நிறையா வந்து கலெக்ஷன் கொண்டு வந்திருக்காரு, நிறைய ஆஃபரும் கொடுக்குறேன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றின வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என் பேர் வந்து ஜி விக்னேஸ்வரன். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம செவா சந்தையிலே வந்து ஒரு 4-5 வருஷமாக ஸ்கூல் டேஸ்லேருந்தே கலர் ஃபிஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸு, கினிபிக்கு இந்த மாதிரி எப்பவுமே பண்ணுவேன். நம்ம கிட்டே கிட்ட எப்பவுமே ஸ்பெஷலாக கிடச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, எனி டைம் எப்போ கஸ்டமர் கேட்டாலும் கொடுக்குறது பீட்டா. பீட்டா வந்து எப்பயுமே கொடுத்துட்டு இருப்போம். நம்ம மேல் பீட்டா அவைலபிள் நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும். ரெட் பீட்டா, ப்ளூ பீட்டா, கோல்டு பீட்டா, பிங்க் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம கொடுத்துட்டு இருப்போம். இப்போ நார்மலாக நீங்கள் போய் பீட்டா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 150 அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னா நம்மகிட்ட செட்டே வந்து 350 கொடுத்துருவோம். ஒரு பீட்டா, அந்த செட்டு பவுலு, கலர் ஸ்டோனு, உள்ளே வைக்கிற பிளான்ட்டு, ஃபுட்டு, மெடிசன், நெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 7 பொருள் அதுக்கு தேவையான அப்படியே செட்டு 350 கொடுத்துட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறவங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னா கிஃப்ட் பண்ணுறவங்க, அவங்களாம் தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரி கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குங்கண்ணா. அது இல்லாமல் இப்போது நம்ம பீட்டா கலெக்ஷன் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 18-20 பீசஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்ஸு, கினிபிக்கு ப்ளஸ் நிறையா ஃபிஷஸ் இப்போ வந்திருக்கு. உங்ககிட்ட வாங்குறதுக்கு கடையில் வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்? ஆ, இப்போ வந்து கடையில் போய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பீட்டாவே பார்த்திங்கன்னா நீங்கள் 150-200 வாங்குற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்லாம். இப்போ வந்து வெறும் 30 ரூபாய் இருக்கட்டும், 100 ரூபாயாக இருக்கட்டும், 150 ரூபாய் இருக்கட்டும், பீட்டாஸ் நிறையா கலெக்ஷன் இருக்குது. ஆனால் ஃபுல் மூனில் வந்து ரிச் கலர் உங்களுக்கு வேணும், ஐ மீன் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கூட கிளியாமல் ப்ரீடிங் சைஸ்லேயே உங்களுக்கு வேணும், எனக்கு ப்ரீடிங்லேயே வேணும், சைஸ் வைஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த குவாலிட்டியே நான் கொடுத்துட்டிங்கன்னா நம்மகிட்ட ஒரு பீஸ் கூட டேமேஜ் பீஸு ஒன்றும் இருக்காதுங்கன்னா அதுக்கு நான் கேரண்டியே சொல்கிறேன். ஏன்னா நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒவ்வொரு பீட்டாக நான் காமிக்கிறேன், ஒன்றில் கூட ஸ்ட்ரக்சர் கிழிஞ்சிருக்காது, நீட்டாக இருக்கும், எல்லா பீட்டாவும் நீட்டாக இருக்கும். இல்லை கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அனுசரிச்சு 300 ரூபாய்க்கும் கொடுக்குறேன். அவங்க நிறையா எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 250 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு என் பக்கம் நான் ப்ரைஸ் கம்மி பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேண்ணா. கடையில் வாங்கினா எவ்வளோ வரும்? இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பீட்டா வந்து 150 ரூபாயும் கிடைக்கும், 200 ரூபாயும் கிடைக்கும். அது ஃபுல் மூணா அதோட வெரைட்டிஸ் பொறுத்து இருக்குங்கண்ணா. அப்படிங்கிறப்ப இப்போ பானையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபாய் சைஸ்க்கு வந்துடும். 4 இன்ச் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க, சில கலர் 55 கொடுக்குறாங்க. கலர் ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 kg 1 kg அப்படிங்கிறப்ப 75-30 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளே வரும். பிளான்ட் ஒரு 5-20 ரூபாய் பிளான்ட் நம்ம ஒன்று வச்சிருவோம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா பீட்டா ஃபுட்டு, சாம்பியன் ஃபுட்டு கொடுத்துருவோம். வாங்கிட்டு போகிற பீட்டாவில் வந்துட்டு கண்டிப்பாங்கண்ணா நான் பவுல் செட்டு கொடுக்குற ஒவ்வொரு கஸ்டமருமே சொல்லியிருப்பேன். பேக்கெட்டில் கூட என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் பவுலில் இப்போயே சொல்லிடுங்கண்ணா. ஏதாவது உங்களுக்கு வந்து அடி விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 மாதத்துக்கு ஆஃபர் கொடுக்குறேங்கண்ணா. இப்போ வீடியோவில் ஒரு மாதிரி, நான் ஃபோனில் ஒரு மாதிரி கண்டிப்பாக பேச மாட்டேன். மீன் மட்டும் என்னால் அசசரிஸ் பண்ண முடியாது, மீன் நான் உங்களுக்கு உடனே லைவாகவே பண்ணித்தரேன். 1 மந்த் ஆஃபரும் கொடுக்குறேங்கண்ணா. அந்த 1 மந்தில் நீங்கள் மீன் டெத் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம், 1 ரூபாய் காசு இல்லாமல். ப்ரீடிங் பேர் உங்ககிட்ட கிடைக்குங்களா? கண்டிப்பாங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா 19 பீட்டா கொடுத்துருக்காங்கண்ணா. 19 பீட்டா ஃபிஷ் ஃபீமேலில் மட்டுமே கொடுத்துருக்காங்கண்ணா. மேல் வந்து கேட்குறவங்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன். என்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 18 பீஸ் பக்கம் இருக்குது. ரெண்டே நாளே இது எல்லாமே சேல் ஆயிரும்ண்ணா. கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டு பண்ணி தான் வைப்பாங்க, எல்லா பீட்டாவும் டக்குன்னா சேலாக சான்ஸே கிடையாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுண்ணா. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, செவ்வா சந்தையிலே பாருங்கள் நிறையா பேக்கெட் கொண்டு வருவேன். ஆனால் நம்மக்கிட்ட சேல் எனி டைம் ஆயிரும். செவ்வா சந்தையில் முதல்ல மீன் விற்ற மொதல் ஆள் நம்ம மட்டும்தாங்கண்ணா. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம மட்டும்தான் செவ்வா சந்தையில் மீனே கொண்டு வந்து வச்சோம். நம்மளை பார்த்து தான் 2-3 பேர் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ புதுசாக. நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்து என்னோடய மெயின் கஸ்டமராக இருக்காங்க இப்போ வரைக்கும். வெளியில அதர் கூட பண்ணிருப்பான். நம்ம A.J.Pets பார்த்துட்டு திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து டீச்சரா இருக்காங்க. அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி மீன் வேணும் ப்ரோ எனக்கு அப்படின்னாங்க. வெளியில பேக் அடிச்சு இன்னைக்கு நைட்டு வச்சு விட்டோம்னா நாளைக்கு போய் அவங்க எடுத்துக்கலாம். அது வரைக்கும் பேக்ல 1 பீஸ் டேமேஜ் ஆகாம தரேன். 30 பீஸ் வாங்குறவங்களுக்கு 35 போட்டு தரங்கண்ணா. ஒரு மீன் ரெண்டு மீன் அடி உழுவுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு நீட்டா பேக் பண்ணி நான் கொடுத்துருவோம்னா வாங்கிக்கலாங்கண்ணா. டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பா நான் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கேட்டாலும் கொடுத்துருவேன். இல்லை முடியல, நம்மளால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக சலுப்பு படாமல் நானே கொண்டு போய் கொடுத்துருவேன். அதுக்கான டிக்கெட் சார்ஜ் மட்டும் அவங்க தந்தால் போதுங்கண்ணா. பாலக்காட்டில் ஒருத்தர் ஆர்டர் பண்ணாங்கன்னா 800 ரூபாய்க்கு இங்கேருந்து போக 100 ரூபாய் தான். பாலக்காட்டுக்கு ட்ரெயினில் வரத்துக்கு 100 ரூபாய் தான். நான் சாயங்காலம் 6 மணிக்கு போனேன், அங்கே போய் 12 மணிக்கு ரீச் ஆகி கொடுத்துட்டு மறுபடி 11 மணிக்கு ரீச் ஆகிட்டு 12 மணி ட்ரெயினில் மறுபடியும் நான் 4 மணிக்கெலாம் இங்கே சேலம் வந்துட்டேன். 10 ரூபாய்க்கும் தரேன், ஒரு கோல்டு ஃபிஷ் 8 ரூபாய்க்கும் தரேன், ஒரு டைகர் பார்பு 8 ரூபாய்க்கு தரேன், ரோசி பார்பு 8 ரூபாய்க்கு தரேன்.
முன்னாடி ஷார்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோவில் காமிக்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய ஷார்க்கே வெறும் 20 ரூபாய்க்கு தராங்கண்ணா. இப்போ வந்து ஆக்சிஜன் மோட்டர்லாம் இந்த நம்ம பீட்டாக்கு தேவையில்லையா? அண்ணா கண்டிப்பாக தேவையில்லைங்கண்ணா. பீட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ் அதோட அளவே பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக ஒரு சின்ன கிளாஸில் கூட வச்சுக்கலாம். ஏன் ப்ரோ வேணாம் அப்படின்னா சில மீனுக்கு மோட்டார் போட வேண்டிய அவசியம் தேவைப்படும். ஏன்னா அதோட கலெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கோல்டு ஃபிஷ்ஷே எடுத்துக்கங்களேன், நிறையா பேர் மோட்டார் போட்டால் தான் அது உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போலாம் ஒன்றும் இல்லை, கோல்டு ஃபிஷ்ஷு மோட்டார் போடாமல் தாராளமாக வச்சுக்கலாம். என்ன ஒன்றுனா அதோட பிளேஸ் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ ஓடடி டேங்க்னா ஓடடி டேங்க்கில் வந்து 2 மீன் 4 மீன் தான் கோல்டு வச்சுக்க முடியும். ஏன்னா அதில் இருக்கிற ஆக்சிஜன் அவ்வளோதான் இருக்கும். அது வந்து மீன் வந்து வாய் வழியாக தண்ணி எடுத்து செவில் வழியாக விடுறப்ப அதுக்கு தேவையான ஆக்சிஜன் அப்படி எடுத்துக்கும். ஓல்டு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எல்லா மீனுமே காமனாக எடுத்துக்கும். தண்ணியை வாய் வெளியேற்று செவில் வெளியே தான் விடும். அப்போ வந்து அதுக்கு தேவையான ஆக்சிஜன் போகும். இதே மாதிரியே எல்லா தண்ணியும் நிறையா கோல்டு ஃபிஷ்ஷு ஒரு சின்ன பிளேஸில் நீங்கள் வைக்கிறப்ப கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1 ஹவருக்கு மேலே அது மேலே வந்து மிதந்து டெத் ஆயிரும். என்னன்னா ஆக்சிஜன் பத்தலை, தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் தீந்து போயிடும் அர்த்தம். அப்போ வந்து ஒரு மீனுக்கு அந்த பிளேஸ் கரெக்டாக இருக்குன்னா அதை மட்டும் வச்சுக்கிட்டே போதும். அந்த மாதிரி பீட்டா மேல் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜனை அழகாக எடுத்துக்கும். அதுவே மேலே வந்து எடுத்துக்கும், மறுபடியும் உள்ளே போகும். இந்த மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மேலேயே வராது. கோல்டு மௌலி எல்லாம் உள்ளேயே இருக்கும், உள்ளேயே ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஆனால் பீட்டா பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் மேலே வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே போயிடும். மறுபடியும் அதுக்கு தேவையானப்ப ஆக்சிஜன் எடுத்துக்கும். அப்படிங்கிறப்ப சின்ன பாட்லேயே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், மோட்டர் கண்டிஷன் தேவையே கிடையாது. சரிங்க ப்ரோ, இப்போ ஒவ்வொரு மீனாக நம்ம பார்க்கலாம். கோல்டு பீட்டாங்கண்ணா, இது கோல்டு பீட்டாலேயே நல்ல கலெக்ஷனாக பயங்கர கலெக்ஷனாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வெறும் கோல்டுக்கு மட்டும் தெரியாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் ஜிகு 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 ஜிகுன்னு மீனுக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா. பீட்டா இது பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சொல்லுவாங்கண்ணா. இது வந்து ஃபுல் மூன்லேயே தான், ரெட் ஃப்ளவரே ரெட் சில்லின்னு சொல்லிட்டு 2 மாடல் இருக்குது. இது ரெட் சில்லிங்கண்ணா, இது ஃபுல் மூன் தாங்கண்ணா, ஃபுல் ரெட்லேயே இருக்கும். ஆனால் உங்களுக்கு அடல்ட்டிலேயே வந்துடும். இதுக்கான ஃபீமேல் வந்து நீட்டாக போட்டோம்னா சூப்பராக வச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நீமோ கேண்டி, இப்போ ஃபுல் மூன்லேயே நீமோ கேண்டி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்கண்ணா. ஆனால் இது ஃபுல் மூன் தான், நீமோ கேண்டி இல்லை. ஆனால் நீமோ கேண்டியோட மாடல் அழகாக இருக்கும். இதில் இது ரொம்ப ரேர் கலரு, கண்டிப்பாக இது வந்து வீடியோவில் பார்க்குற பீட்டா லவர் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் பார்க்க அப்படியே நீமோ கேண்டியோட ஸ்ட்ரக்சர் அழகாக வந்துருக்கு இதுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் ஒரு 3-4 கலர் அழகாக இதுக்கு வந்திருக்கும். இது பாருங்கண்ணா ஒயிட் அண்ட் ரெட்டுங்கண்ணா, ஒயிட் அண்ட் ரெட்டு பீட்டா. இது ரொம்ப அடல்ட்டாகவே இருக்குது, ஃபுல்லாகவே பாருங்கள் பபுள் நெட்டு கட்டி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீடிங்க்கு ரெடியான மேலுங்கண்ணா. இதுக்கான ஃபீமேல் இருக்குன்னா அழகாக இதை உடனே நம்ம ப்ரீட் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல இது கலெக்ஷனு, இந்த கலெக்ஷனும் இந்த கலரும் எப்போயோ ஒரு தடவை நம்மக்கிட்ட வரது தான். இதிலே பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ஒயிட் இருக்குது, ப்ளூ வித் ஒயிட் இருக்குது, ப்ளூ வித் ஒயிட்டு பட்டர்ஃப்ளை சொல்லுவாங்க, இதுவும் ரெட் பட்டர்ஃப்ளை தான். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளவரு, எனி டைம் வர அதே தான் ஃபுல் மூன் ப்ளூ ஃப்ளவர் சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு டெய்ல் ஃபுல்லாகவே ஃப்ளவர் டெயில் ஒயிட் ஃப்ளவர்ண்ணா, இது ஒயிட் ஃப்ளவர் பீட்டா சொல்லுவாங்க. இதுவும் சூப்பராக இருக்கும், ஸ்ட்ரக்சர் வைஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஃபுல் மூன் தான். இது ரெயின்போ டச் ஃப்ளவர் சொல்லுவாங்கண்ணா. கலரே பார்த்தீங்கன்னா 2-3 கலர் வந்திருக்கும்ண்ணா, ஒயிட்டு ஸ்கை ப்ளூ பிங்க்கு பிளாக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ரேரு பிங்க் ஃப்ளவரு, பிங்க் ஃப்ளவரு பயங்கர ரேருண்ணா, எல்லா நேரமும் ஒருவே வராதுண்ணா, எப்பயோ ஒரு தடவை வருதுண்ணா. இது பார்த்திங்கன்னா க்ரீன் வித்து ப்ளூ ஃப்ளவருங்கண்ணா. முன்னே உங்களுக்கு காமிச்சது ப்யூர் ப்ளூவில் இருந்திருக்கும், இது க்ரீன் வித்து ப்ளூன்னு சொல்லுவாங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு நீம கேண்டி மாதிரி இருக்காது, அவதார் கேண்டி டைப்புன்னு சொல்லுவாங்க. இதோட அந்த ஐ ஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்காக வந்திருக்காது, ஐயே ப்ளூவாக தான் வந்திருக்கும் ரெண்டு பக்கம். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைனா, ஒயிட் அண்ட் ப்ளூவு பட்டர்ஃப்ளையு. இது வந்து நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக, எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு சேல் ஆகிற மீனாக இருக்கும். இது கோல்டு பிங்க்கு ரெட்டு இதெல்லாமே எப்போ வந்தாலும் சேல். இது நான் பவுல் வேணாம் ஃபிஷ் மட்டும் கொடுங்கண்ணா, கண்டிப்பாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம்ண்ணா, எடுத்துக்கலாங்கண்ணா, கேரண்டியாக கிடைக்கும். இது பாருங்கண்ணா நான் உங்களுக்கு காமிச்ச மாடலில் தாங்கண்ணா இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின்போ டச்சில் வரும். இதுவும் பாருங்க உங்களுக்கு ரெயின்போ டச்சு வரும், ஒயிட்டு ப்ளூவு ரெட்டு இந்த டச்சு உங்களுக்கு இருக்கும். ரெயின்போ டச் மாடல் 2-3 செக்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, இது உங்களுக்கு ட்ரை கலரில் வருங்கண்ணா. இதெல்லாமே நீட்டாக ரெடி டு ப்ரீடுக்கு சூப்பரான பர்ஃபெக்டாக இருக்குங்கண்ணா. இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம் வாங்குறவங்களுக்கு, யாரோ ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குங்கண்ணா, உடனே எடுத்துக்கோங்கண்ணா. கிட்ட இருக்கு இது பாருங்கண்ணா, க்ரீன் வித்து ரெட்டு ட்ராகன் சொல்லுவாங்க. இதோட வந்து பீட்டாவோட அந்த செக்ஷனுக்கும் இந்த ரெண்டு பக்கம் வின்ஸ் பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாகவே வந்துருக்கும் உங்களுக்கு. வின்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே தான். கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மாறிக்கிட்டே இருக்குங்கண்ணா, ஒரு கலராக இருக்காது, ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனு ப்ளூ பிங்க்கு ரெட்டு எல்லாமே வரும். வெயிலோட அந்த கலருக்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்தாண்டைக்கு இந்தாண்டைக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது. என் பக்கம் பார்த்துக்கிறது இப்போ க்ரீன் கலரில் தெரியுது, அந்தாண்டை என்ன தெரியுதுன்னு தெரியல, ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கண்ணா. பார்த்தீங்கன்னா ரெயின்போ டச்சு நிறையா கலர்ஸ் மிக்சிங்லேயே இருக்கும். ரெயின்போ டச்சுனா ரெயின்போ ஃப்ளவரு, இந்த மாதிரி பீட்டா எல்லாமே தாராளமாக ஃபேஷனுக்கு வளர்த்துறவங்க தாராளமாக வச்சுக்கலாங்கண்ணா. இந்த மாதிரி செக்ஷனில் இருக்கிறது
இதுக்கான ஃபீமேல் வாங்கி நீட்டாக போடணும். போட்டால் இதுக்கான கலர் அழகாக வருங்கண்ணா, நீட்டாக இருக்கும். மீனோட ஸ்ட்ரக்சரே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். மீனோட கலர் மட்டும் ப்ளூவில் இருக்கும், டெய்லோட கலர் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கண்ணா. வயலட் வரைக்குமே இதில் இருக்கும். சரிங்க ப்ரோ, நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் என்னென்ன பொருள் கொடுக்குறீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்துருங்கண்ணா, எப்பயுமே உள்ளே வச்சு கொடுக்குற ஒரு பொருளாக இருக்கும். க்ரீன் மட்டும் எதுக்காக கொடுக்குறோம், க்ரீன் பார்க்க பயங்கர நேச்சுரலாக இருக்கும். கலர் வைஸுக்கு நான் மாற்றி கொடுக்குறேன் பிளான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா சாம்பியன் பீட்டா ஃபுட்டுங்கண்ணா. தாராளமாக பீட்டா வந்து நீங்கள் ஒரு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப இதில் நீங்கள் அழகாக எடுத்து போட்டுக்கலாங்கண்ணா. பீட்டா பிடிக்கிறதுக்கான ஒரு நெட்டு கொடுத்துறேங்கண்ணா. ப்ளூ மெடிசன்னா, இது பீட்டாலேருந்து காமனாக எல்லா மீனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ மெடிசன் சொல்லுவாங்க, கேடாக இருக்கும் இது. இது உங்களுக்கு ஆல் கேடலேருந்து எல்லா ஏதாவது டிசீஸ் வந்தாலோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. ஆ, பீட்டாக்கு நோய் அப்படின்னு வரப்போ என்னங்கண்ணா, பீட்டான்னு இல்லைனா மோஸ்ட் ஆஃப் எல்லா மீனுக்குமே வர ஒரே ஒன்று என்னென்னா, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி யூஸ் பண்ணணுங்கண்ணா. ஃபுட்டு கம்மியாக போட்டாலே போதும். ஒரு பீட்டாக்கு நான் கொடுக்குற இந்த தீனியில் காலையில் ஒரு 8 உருண்டை போடலாம், மறுபடியும் நைட்டு ஒரு 8 உருண்டை போடலாம். இப்படி வச்சுக்கிட்டாலே ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் மீன், லாஸ்ட் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதிகம் போட வேண்டிய அவசியம் கிடையாதுண்ணா. இப்போ இந்த மீன் ஜார்லாம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா. என்ன ரேட்டு வருதுங்க? நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செட்டுங்கண்ணா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுலு, ஸ்டோனு, பிளான்ட்டு, டாப்பு, ஸ்டாண்டு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லைட்டுங்கண்ணா. இதில் ஒயிட் லைட் இருக்குங்கண்ணா, இதில் பாருங்கள் பிங்க் லைட் இருக்குங்கண்ணா. மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மீன், 7 மீன், 8 மீனுன்னு அதோடய வெரைட்டிஸ் பொறுத்து இருக்குங்கண்ணா. அது நம்ம கொடுத்துருவோங்கண்ணா. தா இந்த ஃபுட்டு ஒன்றும் 2 மாதம் 3 மாதம் தாராளமாக வருங்கண்ணா. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு ப்ளூ நெட்டினால ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ மெடிசன் ஒன்றுங்கண்ணா. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய் நான் சொல்கிற ப்ரைஸுங்கண்ணா. 150 ரூபாய், 500 ரூபாய்னாலும் நான் அனுசரித்து கொடுத்துருவோங்கண்ணா. இப்போ அதாவது உங்களுக்கு கடையில் வாங்குறப்ப எப்படியும் ஒரு 800 ரூபாய், 900 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளே வந்துருங்கண்ணா. இது எல்லா பொருளுமே சேர்த்து. இப்போ நிறையா கஸ்டமர் கேட்குறாங்கண்ணா, நீங்கள் வந்து மோட்டர் போட்டு தான் வச்சுருக்கணும் ஜி, எப்படி ஜி மோட்டர் போடாமல் இருக்க முடியும்னு. இங்கே பாருங்கண்ணா, இது விடோ டெட்ராவும் கோல்டு ஒன்றா விட்டுருக்கணாங்க. இது பார்த்தீங்கன்னா க்ளவுன் விடோ டெட்ரானா. இந்த மீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தர்மாகோல் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா விடோ டெட்ரா மட்டும் 40 பீஸ் பக்கம் இருக்குதுங்கண்ணா. 40 விடோ டெட்ரா வச்சுருக்கோங்கண்ணா. பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாசந்தைக்கு கொண்டு வர மௌலி தாங்கண்ணா. 10 மீன் நம்ம 150 ரூபாய்க்கு கொடுக்குறதுங்கண்ணா. இந்த மௌலி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். எல்லாமே சைஸ் வைஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குங்கண்ணா. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கோட சைஸ் நல்லா தெரியுங்கண்ணா. ஒரு மீன் வந்து 20 ரூபாய்க்கு தரங்கண்ணா நான் ஷார்க்கு. இது தெரியுங்கண்ணா என்ன சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைஸில் இருக்கிற ஒரு ஷார்க் வந்து நான் 20 ரூபாய்க்கு தரங்கண்ணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாஸ்கர்.